ஆண்களோடு ஒப்பிடும்போது பெண்கள் அதிக கால்சியம் இழக்கிறாங்க. இதுக்கு காரணமாக கர்ப்பம் மற்றும் மாதவிடாய் நிறுத்தம் சொல்கிறாங்க. இதனால் ஆஸ்டியோபோரோசிஸ் ஏற்படுது. ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னா எலும்புகள் பலவீனமாகிறது. பொதுவாக ஒரு நாளைக்கு பெண்களுக்கு எவ்வளோ கால்சியம் தேவைப்படுது அப்படின்னா 25-50 வயசுக்குட்பட்ட பெண்களுக்கு 1000 மில்லிகிராமும், 50 வயசுக்கு மேலே உள்ள பெண்களுக்கு 1200 மில்லிகிராமும், கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு 1500 மில்லிகிராமும் கால்சியம் தேவைப்படுதுன்னு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. கால்சியம் இருக்கிற உணவுகள் பால், தயிர், பாலாடை கட்டி மற்றும் கீரை, புரோக்கோலி போன்ற பச்சை காய்கறிகளில் கால்சியம் அதிகமாகவே இருக்கு. பழங்களை பொறுத்த வரைக்கும் ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி மற்றும் கால்சியம் அதிகமாக இருக்கு. விட்டமின் சி கால்சியத்தை உடல் சிறப்பாக உறிஞ்சுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பெண்களுக்கு பொதுவாக மாதவிடாய் ரத்த போக்குனால இரும்பு சத்து கம்மியாகுது. இதனால ஆற்றல் குறைவு, பதற்றம், முடி உதிர்தல், மூச்சு திணறல், இரத்த சோகை போன்றவை உருவாகும். பொதுவாக ஒரு நாளைக்கு பெண்களுக்கு இரும்பு சத்து எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா 25-50 வயசுக்குட்பட்ட பெண்களுக்கு 12 மில்லிகிராமும், பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் 18 மில்லிகிராமும் இரும்பு சத்து தேவைப்படுது. இரும்பு சத்து இருக்கிற உணவுகள் கீரை, காளான், பட்டாணி, பீன்ஸ், உலர் திராட்சைகள், பேரிச்சம்பழம், இறைச்சி மற்றும் கடல் வகை உணவுகள். பொதுவாக இந்தியாவில் 83% பெண்களுக்கு விட்டமின் டி கம்மியாக இருக்கு. இதனால் இதய நோய், நீரிழிவு நோய், புற்றுநோய், எலும்பு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. விட்டமின் டி உடலில் இருக்கிற கால்சியத்தை உறிஞ்ச உதவுது. பொதுவாக ஒரு நாளைக்கு பெண்களுக்கு விட்டமின் டி எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா 1-70 வயசுக்குட்பட்டவங்க, கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு 600 IU அளவு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் 70 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு 800 IU விட்டமின் தேவைப்படுது. பெரும்பாலும் விட்டமின் டி சூரிய ஒளியிலேருந்து கிடைக்கும். வெற்றுத்தோளில் சூரிய ஒளி படுறதுனால விட்டமின் டியை அதுவே உருவாக்கிக்கும். டார்க்கர் டோன் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 20-30 நிமிஷம் வெயிலில் இருக்கணும். லைட்டர் டோனில் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் வெயிலில் இருந்தாலே போதும்.